ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் ஏகேஸ் டைம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தோல் உளுந்த பருப்பு யூஸ் பண்ணி இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணுற மாதிரியும் சாப்பாடுக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரியும் ஒரு பொடி தான் ரெடி பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பொடியை இட்லி தோசைக்கு நல்லெண்ணையோடு சேர்த்து தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், ஹெல்த்தியானதும் கூட. ஏன்னா நம்ம வந்து அதிகமாக தோல் உளுந்தும் பருப்பு யூஸ் பண்ணுறதே இல்லை இல்லையா. இந்த டிஷ்ஷில் நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத பார்க்கலாம். ஒரு கப் உளுத்தம் பருப்பு, தோல் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கணும். அரை கப் கடலைப்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு, பூண்டு ஒரு 5-6 பல், காய்ந்த மிளகாய் நான் 2 எடுத்திருக்கேன், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூனுக்கு பெப்பர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம். அடுத்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தோல் உளுத்தம் பருப்பை வறுத்து எடுத்துப்போம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுக்கணும். அது வறுக்கும் பொழுதே அதோட ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இப்போலாம் வந்து அதிகமாக தோல் உளுத்தம் பருப்பு யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம இட்லி தோசைக்கு ஊற வச்சா கூட அதை கழுவி அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறோம். பட் ஆனால் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறத விட தோலோடு யூஸ் பண்ணும் பொழுது தான் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அத்தனையும் நமக்கு முழுசாக வரும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துப்போம். அடுத்தது கடலைப்பருப்பும் இதே மாதிரி வறுத்து எடுத்துப்போம். ஃப்ளேம் வந்து சிம்மிலே வச்சுக்கணும். ரொம்ப ஹையாக வச்சோம் அப்படின்னா பருப்பு கருகிடும், ஆனால் வந்து அது சரியாக வறுபட்டிருக்காது. அடுத்தது இது கூட பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் இதில் இருக்கிற ஈரத்தன்மை சீக்கிரமாக ட்ரை ஆகும். அதனால் அடுத்ததாக இதில் பெருங்காயம், நான் வந்து கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். அடுத்தது 2 காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுட்டே இருக்கணும். பெருங்காயம் நான் கொஞ்சம் பெருசாக போட்டுட்டேன், ஸோ இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் அதுவும் ஈஸியாக பொரிஞ்சிரும். ஜஸ்ட் அதை திருப்பி விட்டுட்டே இருந்தால் போதும். இது கூட இந்த 1/4 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா சேர்த்து வறுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூட சின்ன சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சூடாக இருக்கணும் வறுக்கணும் அப்படின்றதில்ல, நம்ம லாஸ்ட்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இது கூட கருவேப்பிலை சேர்த்துப்போம். ஜஸ்ட் அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நம்ம அதை வறுத்துட்டா போதும். கருவேப்பிலை ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் நிறைய கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதில் சீரகம் பெப்பர் அதெல்லாம் இருக்குது இல்லையா, அதனால் இது வந்து செரிமானத்துக்கு கூட நல்லாயிருக்கும். நல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டும் சேர்த்து கொடுக்கலாம். ஸோ நம்ம இது இட்லி தோசைக்கு தான் மெயினாக பண்ணுறதுனால இதில் உப்பு கரெக்டாக தான் போடுவோம். நம்ம சாப்பாடுக்கு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது கூட இன்னும் கொஞ்சம் சால்ட்டு போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு கொடுத்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடியை ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தோசை ஊற்றிட்டு அது மேலேயே தூவி தெரியாமல் நம்ம திருப்பி போட்டு கொடுத்தா கூட குழந்தைங்களுக்கு ஃப்ளேவர் தெரியாது, அந்த அளவுக்கு சாப்பிட்ருவாங்க. ஸோ நம்ம உடம்புக்கு நல்ல விஷயங்கள்லாம் நம்ம டைரெக்டாக கொடுக்கும்பொழுது சாப்பிட மாட்டாங்க இல்லையா. அதுக்காக இப்போ இந்த வறுத்ததெல்லாம் ரெடியாக வச்சுருக்கோம். இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துப்போம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து இந்த கருவேப்பிலை மிளகாலாம் இருக்கு இல்லையா, அந்த பாட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். ஏன்னா மிளகாலாம் வாயில் மாட்டோம், ஸோ கருவேப்பிலையும் அந்த மாதிரி வாயில் மாட்டோம் இல்லையா. அதுக்காக இதை ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம் நம்ம. அதுக்கு அடுத்ததாக உளுத்தம் பருப்பு தனியாக எடுத்து அரைச்சிக்கலாம். இது அரைச்சாச்சு, இப்போது இதை வந்து தனியாக நான் எடுத்து வச்சுக்கிறேன்.
அடுத்தது இந்த உளுந்த பருப்பு இருக்கு இல்லையா, இதை வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக, அதாவது நம்ம வாயில் மென்று சாப்பிடும்பொழுது பல்லில் மாட்டினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாட்ட வேண்டாம்னு நினச்சா இதையும் நீங்கள் நைஸாக பொடி பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிப்போம். இதையும் ஓரளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ரெண்டு பவுடரையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடி வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாலாம் இருக்காது, ஏன்னா நம்ம வந்து தோலோட அந்த கருப்பு தோலோட தான் உளுந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது, ஆரோக்கியமானது. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் நம்மளோட இட்லி பொடி ரெடி ஆயாச்சு. இது நம்ம இட்லி தோசைக்கும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடோடு போட்டும் நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். தோசையும் ரெடி ஆயாச்சு, நம்மக்கிட்ட பொடியும் ரெடி ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பவுல்லையோ இல்லை தட்டிலையோ கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசை கூட தொட்டு தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்தியானதும் கூட. தோசை ஊற்றும் போதே கூட இந்த பொடியை மேலால் தூவி அது தோசையிலேயே போட்டும் சாப்பிடலாம். அதுக்கு தனியாக சட்னி இருந்துன்னா அதையும் தொட்டுட்டு சாப்பிடலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ என்னோடய வீடியோ பார்த்துருப்பீங்க, வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வரும். அவசர நேரத்துலையோ இல்லை வீட்டில் சட்னி அரைக்க எதுவும் இல்லை அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பொடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 1 மந்த் கூட கெட்டு போகாது. அழகாக ரெடி பண்ணிவிட்டு பாட்டிலில் போட்டு மூடி வச்சிடணும், காற்று போகாத மாதிரி. அப்போ தான் நமத்து போகாது, லாஸ்ட் டே வரைக்கும் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு ஈஸியாக நம்மளே இட்லி பொடி ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது எதுக்கு தேவையில்லாமல் ஷாப்ஸ்லாம் வாங்கணும், ஈஸியாக வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சாப்பிட்லாம் இல்லையா. ரொம்ப ஹெல்தியானதும் கூட. நம்ம ஷாப்பில் ரெடி பண்ணுறதுலாம் எந்த அளவுக்கு என்ன குவான்டிட்டியில் என்ன பொருள் சேர்ப்பாங்க அப்படின்றது தெரியாது, ஆனால் எல்லா இன்க்ரீடியன்ஸும் இருக்கும், பட் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும்னு தெரியாது இல்லையா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.